அகத்தியர் சன்மார்க்க சங்கமே உலக மக்களை காப்பாற்றப் போகிறது. வாங்க மக்களே, ஐயா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த சங்கம் ஆசான் அகத்தீசராலும் முருக பெருமானாலும் நடத்தப்பட்டு வரும் சங்கம். கேட்க தொண்டர்கள் அத்தனை பேருமே ஆசான் முருக பெருமானோட அனுப்பு உச்ச தொண்டர்கள். ஆகவே இந்த தொண்டர்கள் தான் உலக மக்களை வளர்த்து வேண்டும். வேற ஆள் இல்லை. இப்போ சொல்ல கேட்டுக்கு பல மக்கள் எதிர்பார்க்குறான். 7-1 பண்புடைய மக்கள் ஏழையில மக்கள்லாம் விதை ஒன்றும் வழி இல்லையான்னு நினைக்கிறான். நம்ம எதிர்பார்த்துட்ருக்கான். உலக மக்கள் எதிர்பார்க்குறான். அந்த சங்கம் என்ன செய்யும்? ஓ, இந்த சங்கம் தான் உலக மக்களை காப்பாற்ற போதா? ஆற்றல் அவர் இருக்கான்னு கேட்டான். இருக்குது, ஆசான் ஆசி இருக்குது நமக்கு. ஆற்றல் புரிந்திய முருகபெருமான், அகத்தீசன், திருமூல தேவன், நந்தீசன், அருணிநாதன் ஒரு ஆசி இருக்கிற நமக்கு. இந்த சங்கம்தான் உலக மக்களுக்கு வழிகாட்டும். பார்க்குறான் ஒவ்வொரு அறிஞரும் பெரிய பெறாலும் எதிர்பார்க்குறான். என்ன உலகத்தில் எப்படி பருவமனை தவறிடுச்சு? இப்போ பார்த்தாலும் அராஜகம் வறுமை தாண்டமாடுது. விமோச்சனை இல்லையாடுக்கட்டா? இருக்குடா, இருக்கியா? கவலைப்படாது, முருகன் வர்றான். முருகபெருமான் வந்து உலக மலை காப்பாற்ற சொல்லி சுபடி வந்திருக்கு. வருகிறேன், உலக மலை காப்பாற்றுகிறேன்னா அப்போது தான் இந்த உலக மக்கள் நன்மை உண்டாகும். அவன் வரப்போகிறான். அது எது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்போ வரலாம்? இது ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு வரலாம். ஆனால் வருவது உண்மைதான். நாங்கள் சொன்ன தப்பது இல்லை. நாங்கள் சொன்ன தப்பே தப்பது. முருகன் வருகிறான். நம்ம சொந்த நண்பர்கள் தான் ஆட்சி செய்ய போகிறார்கள். ஏன்னா இவ்வளோ வெள்ளை இவ்வளோ உச்சதா உண்மைதையா? நம்ம அன்பர்கள் தான் உலக மக்களை காப்பாற்ற போகிறார்கள். அந்த வல்லமை நமக்கு தான் இருக்குது, வேறு யாருக்கும் கிடையாது. இந்த உலகத்தை யாருக்குமே இல்லை. நம்ம சங்க அன்பர்கள் தான் செய்வார்கள். இந்த சங்கம் முதுகுரு ஞானிகள் ஆசியை பெற்ற சங்கம். இந்த தொண்டர் அத்தனை பேரும் ஞானிகள் தொடு செஞ்சவர்கள். யாருக்கு உங்களுக்கு தெரியாது. கேட்பேன், யாரை பண்ணேன்? அவன் வசிஷ்ட மகள் தொடு செஞ்சவன். இவன் அருணிநாதர் தொடு செஞ்சவன். முகமகர் தொண்டு செஞ்சவன். இவன் நந்தனாருக்கு தொண்டு செஞ்சவன். எல்லாம் ஞானிக்கு தொண்டு செஞ்சவன் தான் வந்திருக்காங்க. எல்லாம் ஆற்றல் பூந்தியவர்கள். அவர்கள் தான் இந்த உலகத்தை வெளியேற்ற வேண்டிய வாய்ப்பு உள்ளது. வேறு வழி இல்லை.